தமிழ் சினிமாவில் காதல் கிசுகிசுக்களை ஏகப்பட்டது பார்த்துருப்பீங்க. அதுலேயும் சிம்பு நயன்தாரா காதல் கிசுகிசு ரொம்பவுமே பிரபலமாக பேசப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் காதலிக்கிற காலங்களில் எசக்கு பசகாக நடந்துக்கிட்டாங்க. பொது இடங்களில் கட்டி பிடிக்கிறத கூட மன்னிச்சிடலாம், ஆனால் கிஸ் அடிக்கிறதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறது? அதுதான் எல்லாத்துக்குமே கொஞ்சம் காண்டாயிருச்சு போல. அவங்களோட வைத்தெரிச்சலில் அடுத்த சில வருஷத்திலேயே ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாண்டியராஜ் இயக்கிய இது நம்ம ஆள் படத்தில் நடிச்சிருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ளேயும் மறுபடியும் காதல் ஏற்படலை. சிம்பு மற்றும் நயன்தாரா ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு சேர்ந்து நடித்த திரைப்படம் தான் வல்லவன். இந்த படத்தில் எந்த அளவுக்கு நெருக்கமாக நடிச்சிருந்தாங்கன்றத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த படத்துக்கு முன்னாடியே சிம்பு கூட நயன்தாரா சேர்ந்து நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆமாம், சிம்பு மற்றும் கோபிகா நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்ற தொட்டிஜெயா படத்தில் ஃபஸ்ட்டு நயன்தாராவை தான் நடிக்க வைக்க இருந்தாங்க. பத்திரிகைகளில் வந்த அட்டப்படத்தை பார்த்துட்டு நயன்தாராவை ஓகே பண்ணியிருக்காரு அந்த படத்தோட இயக்குனர் துரை. ஆனால் அது பின்னாளில் நடக்க முடியாமல் போயிருச்சுன்னு தற்போது ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு. இதை ஒரு ரகசியம் சொல்கிறேன்னு சொன்னார். ரகசியம்னா வேற மாதிரி எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு இந்த பேட்டி ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு. துரை சமீபத்தில் சுந்தர்சி நடிப்பில் இருட்டு அப்படிங்கிற வெற்றி படத்தை இயக்கியிருந்தார். மீண்டும் சிம்பு கூட இணைந்து தொட்டிஜெயா படத்துடைய இரண்டாம் பாகத்தையும் இயக்க இருக்காரு துரை.